அரசாங்கத்தின் சிறந்த கொள்கை வகுப்பிற்கு புகையிலை கைத்தொழில் அழுத்தம் விடுப்பதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெறும் உலக சுகாதார அமைப்பின் புகைத்தலுக்கு எதிரான விசேட மாநாட்டில் நேற்று திங்கட்கிழமை உரையாற்றிய ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், I have set up a presidential task force to monitor the situation with regard to drugs and narcotics. புகையிலை கைத்தொழில் அரசின் கொள்கைகளுக்கு அழுத்தம் கொடுப்பதால் அரசாங்கத்தின் சட்டங்களை சவாலுக்கு உட்படுத்தும் முயற்சிகள் ஏற்படுகின்றன. நான் சுகாதார அமைச்சராக பதவி வகித்த போது அவ்வாறான பல அனுபவங்களை பெற்றுள்ளேன். நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதிலிருந்து புகைத்தல் மற்றும் மதுபானத்தை கட்டுப்படுத்தல் என்பன எனது நிகழ்ச்சி நிரலில் முக்கியத்துவம் பெறுகின்றன. அதற்காக நான் விசேட செயலணி ஒன்றையும் நியமித்துள்ளதோடு அதனை தனிப்பட்ட ரீதியில் கண்காணித்து வருகின்றேன். தேக ஆரோக்கியமுள்ள சமுதாயத்தை உருவாக்க நாம் பொறுப்புடன் செயற்படுகின்றோம். நிரந்தர அபிவிருத்தியை நோக்காக கொண்டு பயணிக்கும் எமது நாட்டில் தொற்று நோய்கள் தொடர்பாகவும் அதிக கவனம் செலுத்தி வருகின்றோம். அத்தோடு மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி தொடர்பிலும் கவனம் செலுத்தி 2014 பயன்படுத்தப்பட்டு வந்த நிக்கோட்டின் வாயுவை 3,000 tons குறைக்க முயல்கின்றோம். 2020 மொத்த மின்சக்தியில் 20% மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி மூலம் பெற்றுக்கொள்வதே எமது நோக்கமாகும். ஸ்ரீலங்கா ரினியபிள் எனர்ஜி ப்ரொஜெக்ட் ஹேஸ் கண்ட்ரிபியூட்டட் to reduction of almost 3,000 tons of greenhouse gas emissions annually since 2014 through the dissemination of biogas systems. My government has a target to increase the share of renewable energy up to 20% of the demand by 2020.